விஜய் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். நான் சரஸ்வதி விஜய். சோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரசித்தியா லாஸ்ட் 1 வீக்கா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, அந்த டான்ஸ் பிராக்டிஸோட எக்ஸிகியூஷன் டே தான் இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷன் நாள் வந்துருச்சு. ஸோ இந்த டான்ஸ் காம்படிஷனுக்காக ஒரு வாரம் ப்ராக்டிஸ் இல்லாமல் லாஸ்ட் மினிட் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அப்புறம் அக்சசரிஸ் எடுத்து ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறா. இன்றைக்கி அவள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறா, எப்படி ஆனா ஜெயிச்சாலா இல்லையா, அதுதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் சார், ரெடி ஆகிட்டியா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியாவோட டான்ஸ் காம்படிஷன். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, அவர் முன்னாளிக்கப்புறம் காம்படிஷனில் கலந்துக்கிறா, அதனால தான் எல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கும். நான் வந்து காலையில் 8 மணிக்கே ரிஹர்சல் அனுப்பிச்சுட்டு வந்தேன். சரஸ்வதி நானும் கிளம்பி கூட அடிக்குதுங்க, மணி 10 ஆயிடுச்சு. நானும் நீயும் போயிட்டு இப்போ அவளுக்கு மேக்கப் போட்டு அங்கேருந்து டான்ஸ் கிளா இது கூப்பிட்டு போனோம். ஈவெண்ட் டெஸ்க்கு போலாமா? தான் 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 ஃபோனை பிடிச்சிப்போம். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் ரொம்ப பார்க்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் இந்த துணின்னு வாங்கினதே கிடையாது. நான் வாங்கி கொடுத்தாதான். 2 முடி போடுங்க, அப்பதான் வெளில வராது. ஒவ்வொரு டைமுக்கு வந்து சோலோ அப்புறம் குரூப் அப்புறம் பேரிங் மாதிரி இருக்கு. அதான் பேரிங். நான் முன்னாடியே வந்தவங்க அம்மா தான் லேட் பண்ணிட்டாங்க, அது தெரியல உனக்கு. நீ தானா? ஓகே ஓகே, டோக்கன் நம்பர் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் போ. அவங்க சொல்லி ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் கிளம்பிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது உங்க ரெண்டு பத்தியும். நான் வந்து டிரைவிங் ஃபேக்டர் தான், கூட்டிகிட்டு போகிறது மட்டும் தான் என் வேலை. சீக்கிரம் கிளம்புறது உங்கள் வேலை. அப்புறம் இல்லை காம்படிஷன் ஆரம்பிச்சு ஜூனியர் போயிட்டு என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மேக்கப்பும் 100%லாம் போட்டு முடிக்கலைங்க, ஒரு 50% தான் போட்டு முடிச்சிருப்போம். அதுக்குள்ளே டைம் ஆச்சு, நேராக நாங்கள் ஈவெண்ட் பிளேஸுக்கு வந்துட்டோம். இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னா, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் அறிவாலயம் பக்கத்தில் ஒரு ஹாலில் நடந்துச்சுங்க. நல்ல கூட்டம், டான்ஸ் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே ஒரு இடத்த பிடிச்சி சரசு தலசி ஆரம்பிச்சுட்டா, பிரசித்தி அவன் அம்மா டைம் ஆச்சுமா, சீக்கிரம் சீக்கிரம் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. எப்பயும் போல டான்ஸ் ஒரு பக்கம் ஓடுங்க, தலசிவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி அவுட்லுக் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவள் டான்ஸுக்கு எப்படி நைட் ஆனாலும் அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். எப்படி ஆறாங்க போய் பார்த்தா தான் தெரியும். வின்னிங் இஸ் நெக்ஸ்ட், பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்றத அவங்க நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு காம்படிஷன் நம்மளுக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குங்க. இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் நம்ம ரெகுலராக போகிறப்ப என்னன்னா, நம்ம எப்படி ஆடுறோன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம ப்ளஸ் தெரியும், நம்ம மைனஸ் தெரியும், அடுத்தவங்க எப்படி ஆடுறாங்க, நம்ம ஏன் கம்மியாக ஆறோம், எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா லெசன்ஸ் நம்ம இங்கேருந்து கற்றுக்கலாம். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மள மாதிரி நிறையா பேர் வருவாங்க. ஒரு வழியாக கிளம்பி முடிச்சிட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்னர்ஸ் நம்மளை பார்த்து பேசி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. கிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க் ரெகனைஸ் ஆகிறப்ப தான் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். பிரசித்தியாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேட்டகரியில் பி குரூப்பில் ஆனால் 9 இயர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறையா குழந்தைங்க சூப்பர் சூப்பராக அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. இந்த ஜென்ரேஷன் பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது, எல்லாத்துக்கும் அவ்வளோ டேலண்ட்டு, பேரண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக என்கரேஜ் பண்ணுறாங்க. Thank you.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷுவல் கூட வர பேக்ரவுண்ட் மியூசிக் ஆக்சுவலாக ஆடின பாட்டாக இது கிடையாது. ஸோ பிரசித்தி ஆடின பாட்டு வந்து சில காப்பிரைட்ஸ் இஷ்யூனால யூடியூப்பில் வந்து அப்படியே போட முடியல. ஸோ நான் வேறு மியூசிக் போட்டிருக்கேன், அவள் வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்கள் டான்ஸை மட்டும் பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு டாஸ்க், ரெண்டு பாட்டை வாடிருக்கா, ரெண்டு என்னென்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இவன் டான்ஸ் ஆட போகிறதுக்கு நான் காலையிலேருந்தே சாப்பிடாமல் இருந்தேன். அப்புறம் மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆயிடுச்சு. சரி அங்கேயே எதாவது கிடைக்கிறது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அப்படியே அங்கேயே தரையிலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிரசித்தியாவோட டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக ஆடிட்டா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு வந்து ஜட்ஜஸ் கமெண்ட் சொன்னாங்க. இதுக்கப்புறம் நம்ம அங்கே வெயிட் பண்ணால் ரொம்ப லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு நானும் சரசு பிரசித்தியா மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சரசு வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும். அந்த டைமில் வந்து நான் பிரசித்தியாக கூட்டிகிட்டு போய் வின் பண்ணாலும் இல்லையா 5 மணிக்கு போய் பார்த்துக்கலான்றது பிளான். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சரசு பயங்கரமாக ரெடி ஆகும் எப்பயுமே. நான் கொஞ்சம் சிம்பிளாக தாங்க எப்பயுமே ரெடி ஆவேன். இன்றைக்கி நான் அது 50% ஈக்குவலன் கொடுக்குறேன் சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸ்லாம் சரசு எடுத்து கொடுத்துருக்கான். நான் இது கூலர்ஸ் போட இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றாங்க. கண்ணாடி கடையில் கூலர்ஸ் வாங்கி வந்திருக்கேன், வாங்கிட்டேன். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஓகே போலாமா? ரோமா என்ன சாப்பிட்டு இருக்காடு? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சு ரிசல்ட் சொல்கிற வரையும் நாங்கள் அதே வென்யூவில் தான் இருப்போம். ஏதாவது ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்டு கிஃப்ட் அப்படின்னு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தனால நாங்கள் வீட்டுக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டோம். போகிறதுக்கு கேப்பில் ஒரு 5 o'clock வந்து ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு போகலான் தான் பிளான் பண்ணோம். பட் வந்து அதுக்கும் லேட்டாக வந்ததுனால நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டோம். பிரசித்தியா வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் பேசிட்டியா ஓகேப்பா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு மூவ் ஆன் பண்ணி அவ ஸ்போர்ட்டிவா மாறிட்டா. எனக்கு இதே பிரஸ்தியா ஞாபகம் இருக்கு, இந்த மொராய் சிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் ஆனப்ப தோத்துட்டோம் அப்படின்றது அவள் ஃபர்ஸ்ட் தோல்வி. அவளால் அதை ஏற்றுக்கவே நம்மளை ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்போ வந்து நல்லாவே ஸ்போர்ட்டிவாக மாறிட்டா. ரெசித்தியா வந்து அவளோட ஹார்ட் ஒர்க் கொடுத்தா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா, அதுக்கு தகுந்த மாதிரி அக்சசரிஸ் ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம். காம்படிஷன்றது இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர்ன்னு நம்மளுக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக நம்ம எடுத்துக்கணும். எத்தனை வாட்டி நம்ம தோக்குறோமோ அத்தனை வாட்டி நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஆடுறதுக்கும் விஷயத்தை கற்றுக்கிறதுக்குமான ஸ்பேஸாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ தோக்கிறத பற்றி நம்மளை கவலைப்படக்கூடாது, வெற்றி மட்டும்தான் நோக்கா இருக்கணும். நம்ம என்னைக்கு ஜெயிக்கிறோமோ ஜெயிச்சுட்டு போகிறோம், ஆனால் நான் அதுக்கான முயற்சியை செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லி பிரசித்தியாக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி அவள் மறுபடியும் வந்து ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் நம்ம இன்புட்ஸ்லாம் கொடுத்தோம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. கண்டிப்பாக இந்த வீடியோ இருங்க, நான் ஒன்று சொல்லணும். அண்ட் வந்து பிரசித்தியாக்கு பார்த்தீங்கன்னா அவள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபுல்லாக ஆடின்றதே பெரிய விஷயம்னு நான் நினச்சிட்டேன். எங்களுக்கு தெரியும்ல என்ன இன்புட் நாங்கள் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு அவள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா. அதை வச்சு சொல்றேன், ஃபுல்லா ஆடினதே பெரிய விஷயம் தான். அதை விட பேராசையா நம்ம வந்து கிஃப்ட் அடிச்சிருக்கணும்னு நினைக்கூடாது. அடுத்த தாட்டி ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி ஆசைப்படணும். அது பேராசையோ பேராசையோ, ஆனால் அது கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணதில் தப்பு கிடையாது. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க, நிறைய காம்படிஷன்ஸ் கூட்டு போங்க. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஒரு ஸ்டேஜ் ஃபியர் போ, ஸ்டேஜ் ஃபியர் போ, இதெல்லாம் தான் நாங்கள் சொல்றோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. சந்திக்கிறேன் லட்சுமி விஜய். சரவதி விஜய் ஸ்கூலுக்கு பார்த்தீங்களா அவங்க கிளம்பிட்டா, நாலு நாள் லீவுக்கு அப்புறம் ஓகே.